சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு டிசம்பர் 23, 2023 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் சேர்த்து தான் ஒவ்வொரு நாளும் கனெக்ஷன் வடிவில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் நாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன தலைப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நேற்று படித்த விஷயம் சார்ந்து ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் ரவுண்டுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் தான் பண்ணணும். உங்கள் ரிவிஷன் ஹேபிட்டை என்ஹான்ஸ் பண்ணும் விதமாக மூன்று இமேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட நபரை கொடுத்துருக்காங்க, அதற்கப்புறம் ஏசியா ஆப்பிரிக்கா அப்படின்ற இண்டிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ந்து என்ன நோய் பற்றி நேற்று படித்தோம், அந்த நோயோடைய பெயர் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்னைக்கான முதல் தலைப்பு என்ன இருக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். எனக்கான ஃபர்ஸ்ட் தலைப்பு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இடைநிற்றலே இல்லாத மாநிலமாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th முடிச்சுட்டு பிளஸ் ஒன் போகக்கூடிய மாணவர்கள், 10th எவ்வளோ மாணவர்கள் முடித்தாங்களோ அத்துணை மாணவர்களும் பிளஸ் ஒன் போகிறாங்க, எந்த மாநிலத்தில் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை மணிப்பூர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது, கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அசாம் மாநிலம் வந்து இந்த இடைநிற்றலை குறைப்பதற்கு சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக தெரியும் செய்யப்பட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒடிசா வந்து அஸ்ஸாமுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா, கடந்த சில வருடங்களாக இந்த இடைநிற்றல் விகிதம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதற்கப்புறம் ஜீரோ அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பூர், ரொம்ப 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 கம்மி 1.3% அப்படின்னா தில்லி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ மணிப்பூருக்கு அடுத்த ஸ்டேஜில் தில்லி இருக்காங்க. இடைநிற்றலை குறைப்பதற்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அஸ்ஸாம், ரொம்ப ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஒடிசா அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த டிராப் அவுட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அடுத்து கிராஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் இடைநிற்றலாகி என்ன பண்ணுவாங்க, குழந்தை தொழிலாளர் முறைகளில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க, குழந்தை திருமணங்கள் நிறைய இடங்களில் நடக்கும். ஸோ இதற்கான விஷயங்கள் சார்ந்து தான் இப்போ ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டா அப்படின்ற விவரங்களை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இந்த அறிவிப்பை வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சர் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இடைநிற்றல் விகிதம் பர்டிகுலராக 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் சொல்கிறாங்க, தேசிய சராசரி 20.6%, 2021 கணக்கெடுப்பின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது. ஸோ அதிகமாக காணப்படுவது அப்படின்னு பார்த்தோம்னா 10 மாநிலங்களில் இந்த ரேஷியோ அப்படின்றது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10% கீழே அப்படின்னு பார்த்தோம்னா 7 மாநிலங்களை காணப்படுது. அப்போ 7 மாநிலங்கள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு, 9%, 10% கீழே உள்ள மாநிலங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ராப் அவுட் ஆகுறதுக்கு காரணம் என்ன, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முறையாக அந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமை, அப்போ ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய ஈர்ப்பு இல்லாமல் இருப்பது, ஸோ கடினமான கேள்வித்தாள்கள் அப்படின்றது வைக்கப்படுவதனால 10th நிறைய குழந்தைகள் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் போக மாட்டாங்க. ஸோ தரமான ஆசிரியர் இல்லாததும் ஒரு விதமான பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ பர்டிகுலராக இப்போ மத்திய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கல்வி அப்படின்றது நம்ம இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் பொதுப்பட்டியல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாநிலங்களும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு மத்திய பட்டியலில் இருக்கும் பொழுது எங்களால் வந்து இன்னும் இன்டென்சிஃபாக இதை கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி என்ரோல்மெண்ட் ரேஷியோலாம் கூட்டுவதற்கு என்ன நடவடிக்கை தங்க ரீசன் டேஸ்ல ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் எத்தனை முறை கொண்டுவரப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஸோ 2020 ரீசன்ல கொண்டுவரப்பட்டது, இதற்கு முன்பு எத்தனை முறை, அது எந்தெந்த வருடம் சொல்லுங்க. அடுத்து தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கையில் என்ன அம்சங்கள்லாம் சொன்னாங்களோ அத்தனை அம்சங்களையும் அந்த கல்விகளில் கொண்டு வர ஒரு மாதிரி பள்ளிகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் PM ஸ்ரீ பள்ளி கல்வி திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தில் கூட இணையாத மாநிலங்கள் நிறைய இருக்காங்க, 6 மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட இந்த திட்டத்தில் இணையலை. ஸோ எதனால் இணையலை, இவங்கெல்லாம் வந்து பொதுப்பட்டியலில் கல்வித்துறை இருப்பதனால தானே இதை நாங்கள் இன்டென்சிஃபாக கொண்டு போக முடியலை. இதே வந்து இது வந்து மத்திய பட்டியலில் இருந்தது அப்படின்னா நாங்கள் சொல்கிறத கண்டிப்பாக மேண்டட்டரியாக கேட்கணும்.
இருக்கணும் இல்லை அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஓரியன்டில் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டாச்சு. வாங்க அடுத்து வேற என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு வடகிழக்கு மாநிலம் மணிப்பூர் தான் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் ட்ராப் அவுட்டை குறைச்சி அதாவது 0 லெவலில் வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம படித்தோம். அது மாதிரி ஒரு வடகிழக்கு மாநிலம் எழுத்தறிவில் சாதனை பண்ணியிருக்காங்க. அந்த மாநிலம் தான் திரிபுரா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஸ்கூல் புக்கில். ஓகேங்களா, அவங்களுடைய கல்வியறிவு விகிதம் எவ்வளோ சொல்கிறாங்க, 94.65%. ஆனால் 2011 கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா பெஸ்ட் விளங்கிய ஸ்டேட் அப்படின்னா கேரளா, மிசோரம் போன்ற ஸ்டேட்டும். அதுக்கப்புறம் திரிபுரா அப்படின்றது மாநில கல்வியறிவு பணி ஆணையத்தின் மேற்பார்வையில் இயங்கி வந்த உள்ளாட்சி அமைப்புகள், கிராம பஞ்சாயத்துக்கள், அரசு சார அமைப்புகள், உள்ளூர் கிளப்புகள், இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளை ஈடுபடுத்தி அங்கே கல்வியறிவு விகிதத்தை கூட்டியிருக்காங்க. 2001 வந்து 12th இடத்துல இருந்தவங்க 2011 வந்து 4th இடத்துக்கு முன்னேறினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய சராசரி கல்வியறிவு விகிதம் அப்படின்னா கரெக்டாக சொல்லிடுவீங்க, ஆனால் எத்தனையாவது இடத்துல இருக்காங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் 2011 சென்சஸ் படியே சொல்லுங்க. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரி, இந்த கொஸ்டினை பாருங்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பர்டிகுலராக வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 11th 12th போகும்போது அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்கோமா அப்படின்னா வச்சுருக்கோம். 12th வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2nd இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விருது கொடுக்குறாங்க. என்ன பேரில் கொடுக்குறாங்க, பேரறிஞர் அண்ணா நினைவு விருது கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ட்ராப் அவுட்டை குறைப்பதற்கு நடவடிக்கைகள் நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியணும். அடுத்து பாருங்கள் இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ என்ரோல்மெண்ட்டை கூட்டும் விதமாக மாணவர்கள் சேர்க்கைக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு திட்டம் என்ன, ஜெய் சக்தி அபியான் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு விஷயத்திற்கு பயன்படுது. ஒன்று, மழைநீர் சேகரிப்புக்கும் பயன்படுது, மாணவர் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கும் பயன்படுது அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ பாருங்க, நாம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட் படித்தோம், அப்புறம் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தோம். ஓகேங்களா, இப்படி இதை அங்கே கனெக்ட் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கக்கூடங்க, நம்ம எக்ஸாம்ஸ்க்கு தேவையான அத்துணை விஷயங்கள் சேம் கனெக்ட் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிற விதமாக தான் நம்ம கிளாஸஸை டெய்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருக்குது, உங்கள் மனசுக்கு இந்த தருணத்தில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஃபீட்பேக்காக தருவீங்க. பிகாஸ் உங்களுடைய ஃபீட்பேக் தான் என்ன அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கு ரொம்ப நல்லா போடுறதுக்கு உதவி பண்ணுவோம். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் 19th மின் வாகன கண்காட்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை டெல்லி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது, மும்பையில் 3rd கடல்சார் உச்சி மாநாடு நடைபெற்றது, நம்ம படிச்சிருக்கோம் அது ரிவைஸ் பண்ணிட்டோம். பெங்களூரில் இந்தியா ஜெர்மனி இளம் தலைவர்களுக்கான மாநாடு அப்படின்றது நடைபெற்றது, அதையும் ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ சென்னையில் சர்வதேச திரைப்பட விழா தற்பொழுது நடைபெற்று முடிஞ்சது. ஸோ சிறந்த படமாக அயோத்தி அப்படின் படத்தை செலக்ட் பண்ணாங்க. சிறந்த நடிகராக வடிவேலு அவர்கள், நகைச்சுவை நடிகராக திகழ்ந்தவங்கள மாமன்னன் படத்தில் சிறந்து விலக சிறந்து நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிறந்த நடிகர் பட்டம்லாம் அந்த இதில் கொடுத்தாங்க. ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஸோ நாம இங்கே என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, டெல்லியில் தான் 19th மின் வாகன கண்காட்சி தற்பொழுது நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் கலந்துக்கிட்டவங்க யார், மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் தற்பொழுது யார் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அறிவிக்கப்பட்டவை என்னென்னா, நம்ம இந்தியா வந்து 1 crore மின் வாகனங்களை உற்பத்தி செய்யும் பாதையில் பயணிச்சுட்டு இருக்காங்க, 5 crore நபருக்கு இந்த துறையில் வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு இலக்காக 2030 வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்தியாவுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, மின் வாகனத்துறையில் உலகின் முதல் நாடாக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன முயற்சியில் மேற்கொள்கிறாங்க இந்தியா அப்படின்னா, தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு தற்சார்பு நிலையை அடையணும் அப்படின்ற முயற்சியில் நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கப்புறம் மாற்றம், மாசு ஏற்படுத்தும் வாகனங்கள்ல இருந்து மின் வாகனங்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ பரிசீலிப்பை இப்போ என்ன அப்படின்னா, எதை பரிசீலிக்கிறாங்க அப்படின்னா, சரி இப்போ நம்ம பஸ்ஸஸ்லாம் போயிட்டு இருக்கோம், டீசல் வாகன பேருந்தில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதவே நாம் எதற்கு மின் வாகனமாக மாற்றிட்டோம் அப்படின்னா, இன்னும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியுமே அப்படின்றத பரிசீலிச்சுட்டு இருக்காங்க. தற்பொழுது வரை பதிவு செய்யப்பட்ட மின் வாகனம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 34.54 lakh மின் வாகனங்கள் வாகன் இணையதளம் மூலமாக இந்த தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாநாட்டில் பேசப்பட்ட விஷயங்களை பார்த்தாச்சு. ஸோ
காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்காக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம், அதில் ஒன்று மின் வாகனம் அப்படின்றது. ஸோ அதற்கு ஏற்ப நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைச்சிட்டு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, ஓகேங்களா. ஸோ அதற்கப்புறம் ஆற்றல் சேமிக்கப்படக்கூடிய சிஎஃப்எல் பல்புகளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதற்கப்புறம் நச்சு புகை வளிமண்டலத்தில் கலக்காமல் இருப்பதற்கு மின் வாகனங்களை பயணிப்பதை முறைப்படுத்துகிறோம். அது போக கார் பூலிங், அதெல்லாம் ரொம்ப கீவ் நடவடிக்கைகளாக சொல்லப்படுது. இந்தியாவில் எந்த நகரம் வந்து பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது? எத்தனையாவது இடத்துல சென்னை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நகரம் அப்படின்றது கேட்கல, ஓகேங்களா. எத்தனையாவது இடத்துல சென்னை இருக்குன்னு கேட்டிருக்காங்க, இரண்டாவது இடம். அப்போ முதலாவது இடம் எது? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், ஓகேங்களா. இந்தியாவிலேயே மின்னணு வன்பொருள் உற்பத்தி அதிகமாக செய்யக்கூடிய முதலாவது நகரம் எது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடைபெற உள்ள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் லட்சினை எது? அப்போ இப்போ தற்பொழுது அந்த லட்சினையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேள்வியை நம்ம பார்த்துருக்கோம். திருவள்ளுவர் படம் பொருந்திய லட்சினை தான் வெளியிட்டிருக்காங்க இந்த கேலோ இந்தியா போட்டிக்கு. ஸோ முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடக்குது, நடக்க போகுது, ஓகேங்களா. ஸோ வேலு நாச்சியாருடைய ஃபோட்டோவை என்ன பண்ணுறாங்க, சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. பழுப்பு நிற குதிரை கடந்த ஆண்டு செஸ் ஒலிம்பியாட் ரஷ்யாவில் நடைபெற இருந்தது. ஸோ உக்ரைன் ரஷ்ய போர் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். ஸோ அதற்கு தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லட்சினை வெளியிட்டாங்க. ஸோ அதோடைய கழுத்தில் வந்து என்ன பண்ணாங்க, பழுப்பு நிற குதிரை அப்படின்றது அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ அதை ரிவீஸ் பண்ணிட்டாச்சு. சிவந்த சூரியன் இப்போ தற்பொழுது ஆசியன் தடகள விளையாட்டுப் போட்டி சைனாவில் நடந்ததில், ஸோ அதற்கான லட்சியம் வந்து சிவந்த சூரியனுடைய 16 கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் லட்சினையாக வச்சுருந்தாங்க, ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம ரிவீஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ தற்பொழுது கேலோ இந்தியா போட்டி தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கு. ஸோ அதற்கான லட்சினை திருவள்ளுவர் படம் பொருந்தியது வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த நடைபெறவுள்ள இடம் தமிழ்நாட்டில் எங்கே, சென்னையில் நடைபெற இருக்கு. ஒரு சில விளையாட்டுகள் மட்டும் மதுரையில் நடைபெறதா இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நடைபெற்றவை அப்படின்னு பார்த்தோம்னா லட்சினை வெளியீட்டு விழா அப்படின்றது நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவங்க அப்படின்னா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கலந்துக்கிட்டாங்க. போட்டிக்கான சுடரை ஏந்தியவர், ஓ இந்த ஒலிம்பிக் டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த போட்டிக்கான சுடரை இந்தியா சார்பாக ஏந்தியது ஸ்குவாஸ் விளையாட்டு வீராங்கனையாக திகழக்கூடிய ஜோசன் சின்னப்பா அவர்களும், ஹாக்கி விளையாட்டு வீரராக திகழக்கூடிய மாரீஸ்வரன் அவர்களும் ஏந்தினாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு வந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கு சமீபத்திய காலங்களில் எடுத்த நடவடிக்கைகள் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படின்ற அறக்கட்டளை உருவாக்குனாங்க. இந்த அறக்கட்டளையோட நோக்கம் என்ன அப்படின்னா, பொருளாதார தடைகளிலிருந்து சிறந்து விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களை மீட்பது அப்படின்றத இதோடைய நோக்கம். 7 மாதங்களில் 22 கோடி ரூபாய் அரசு துறையிலிருந்தும் சரி தனியார் துறையிலிருந்தும் சரி நன்கொடையாக கொடுத்துருக்காங்க இந்த அறக்கட்டளைக்கு. ஸோ இதை பயன்படுத்தி நிறைய வீரர்களுக்கு உபப்பொருட்கள்லாம் வாங்கி 13 வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சர்வதேச விருது பெற்றிருக்காங்க இந்த நன்கொடையை பயன்படுத்தி அப்படின்ற விஷயங்களும் கூடுதலாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, ஓகேங்களா. சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நலம் பேணும் அரசு. திருவள்ளுவர் சொல்றார், ஒரு அரசு எப்படி இருக்கணும், அந்த அரசுக்கு அழகு என்ன அப்படின்றது சொல்றாரு. வறுமை இருக்கக்கூடாது, எழுத்தறிவின்மை குறைவாக இருக்கணும், முற்றிலும் இருக்காமல் இருக்கணும், ஓகேங்களா. நோய்கள் போன்றவை இருக்கக்கூடாது. இந்த 3 விஷயங்களை தவிர்க்கக்கூடிய அரசு தான் நலம் பேணும் அரசு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசு தான் நலம் பேணும் அரசு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நலம் பேணும் அரசு சார்ந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எந்த பகுதியில் குறிப்பிடுறாங்க நலம் பேணும் அரசு அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்க, ஓகேங்களா. ஸோ எந்த பகுதின்னு கேட்டிருக்கேன், சரத்து பற்றிலாம் கேட்கல, எந்த பகுதி மட்டும் சொல்லுங்க, ஓகேங்களா. சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி ஒரு விளையாட்டு விழா, முக்கியமான விளையாட்டு விழா நம்ம தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்றது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி, ஓகேங்களா. எந்த டேல நடந்ததுன்னு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க, ஜூலை 28 ஆகஸ்ட் 10. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விளையாட்டு போட்டி
போட்டிகள் பத்தி கேட்பது வழக்கம். ஓகேங்களா? சோ தற்பொழுது கேலோ இந்தியா போட்டி ஜனவரி 19, 2024 ஆரம்பிச்சு ஜனவரி 31 வரை நடைபெற இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேறு நேரம் பார்க்கலாம். உலகின் சிறந்த உணவு நகரங்கள் பட்டியலில் முதன்மை இடம் வகிக்கும் இந்திய நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த பட்டியலில் முதன்மை இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்கள்ல முதன்மை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ எந்த நகரம்? மும்பை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அப்ப மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? இரண்டாவது முதன்மை அப்படின்னா ஹைதராபாத், மூன்றாவது டெல்லி, அதுக்கப்புறம் சென்னை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அஞ்சாவது நகரமா லக்னோ இடம் பெற்றிருக்கு. முதல் 100 இடங்கள்ல இந்திய நகரங்கள் 5 தான் இடம் பெற்றிருக்கு, அதுல மும்பை முதன்மை இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்திய நகரங்கள் முதன்மை இடத்துல இருக்கு. சரி வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். சோ இந்த பட்டியலை வெளியிட்டது டேஸ்ட் அட்லஸ் அமைப்பு அப்படிங்கறவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. முதல் 100 இடங்கள்ல 5 நகரம் இந்தியாவோட நகரம் இருக்கு, அதுல மும்பை தான் முதன்மை இடத்துல இருக்கு. அது எத்தனாவது ரேங்க்ல இருக்கு? 35வது ரேங்க்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹைதராபாத், அதுக்கப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கப்புறம் லக்னோ அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க பிரபலமான உணவு அப்படின்னு சொல்றாங்க, அதோட ரேங்க் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? சோ பிரபலமான உணவு மும்பை டெல்லியை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சாட்டுகள் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் பிரியாணி ஃபேமஸா இருக்கு, சென்னை பொறுத்த வரைக்கும் இட்லி மற்றும் தோசை ஃபேமஸா இருக்கு, லக்னோ பொறுத்த வரைக்கும் முகலாய உணவுகளாக பார்க்கப்படக்கூடிய கபாப்ஸ் மற்றும் பிரியாணி வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய உலக அளவில் எந்த நகரம் அப்படின்னா ரோமில் இட்டாலி நகரம் உணவு தான் வந்து முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான உணவு அப்படின்னா பாஸ்தா, பீஸா, கீஸ் போன்ற உணவுகள் தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக் கண்டென்ட்டில் உணவு வகைகளில் சேர்க்கப்படக்கூடிய சேர்மானங்கள் சார்ந்து பதப்படுத்திகளாக வினிகர், சோடியம் பென்சோயிட்லாம் அதை படித்து பயன்படுத்துகிறோம். ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு தடவை படிச்சிருக்கோம், மறுபடியும் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா இதை மறுபடியும் ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ்க்கு வச்சுருக்கோம். ஓகேங்களா? நிரம்பிகள் அப்படின்னா கரோட்டினாய்டுகள், ஆன்டோசைனின்கள்லாம் வச்சுருக்கோம். செயற்கை இனிப்பூட்டிகள்னா சாக்ரீன் அப்படின்றது, சுவையூட்டிகளாக மோனோசோடியம் குளுக்கோமேட் பயன்படுத்துகிறோம், எதிர் ஆக்சிஜனேற்றிகளாக விட்டமின் சி, விட்டமின் ஏலாம் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேறு என்ன பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க 2023ல் அதாவது சுவையான உணவுகள் பத்தி எல்லாம் பேசுறோம். பிலோ பாவர்ட்டி லைன்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய, அவங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய உணவுகள் எத்தனை கோடி நபர்களுக்கு தேவைப்படுதுன்னு பாருங்க. 2023 ஜனவரியில் மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்திய உணவு தானியங்கள் மத்திய அரசு எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க? 81.35 கோடி பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உணவுடைய தரநிலைகளை ஆய்வு செய்வதற்கான அமைப்பின் பெயர் என்ன அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பான ஆசிய விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான சரியான விடை கர்ணிகாரா மண்டபம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? எங்க இருக்கு? கேரளாவில் இருக்கு. ஸோ கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன் சாந்தி நிகேதன் அப்படின்றது 41வது கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸாக யுனெஸ்கோ மூலமாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கு, வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹொய்சாலா டெம்பிள் கர்நாடகாவில் இருக்கு, 42வது தளமாக அங்கீகரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய தளம் முதன்மையாக மகாபலிபுரம் அப்படின்றது அங்கீகரிக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோயில் அங்கீகரிக்கப்பட்டது, நீலகிரியோட ரயில் பாதை அங்கீகரிக்கப்பட்டது, மேற்கு தொடர்ச்சி மலை அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. ஸோ அதை நம்ம ரிவ்யூஸ் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ கர்ணிகாரா மண்டபம் அப்படின்றது யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்புக்கான ஆசிய விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஸோ இந்த கர்ணிகாரா மண்டபம் வந்து குன்னமங்கலம் பகவதி கோவிலில் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பழமையின் காலம் 600 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கேரளாவில் இருக்கு, நடுவண்ணூர் கோழிக்கூடு. ஓகேங்களா? அங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ யுனெஸ்கோ பெற்றுள்ள அங்கீகாரம் மறுசீரமைப்பதற்கான நிலையான முறை அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. புதுப்பிக்கும் பணியை தொடங்கினது மார்ச் 2023 ஆர்க்கியுவல் அண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்டாக தொடங்கினாங்க. ஸோ மறுசீரமைப்பு பொழுது அங்கிருந்த லோக்கல் லீடர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சிமெண்ட்ஸை வச்சு நாம புனரமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட 16 தூண்களையும் அப்படியே அதோடைய பாரம்பரிய கலாச்சாரங்களை மீட்டெடுக்கும் வகையில் புனரமைப்பு செய்யப்பட்டிருப்பாங்க. அதற்கான நிதியுதவியில் 1/3 யுனெஸ்கோ அமைப்பை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யுனெஸ்கோ அமைப்பு எந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றத நீங்க சொல்லுங்க, இது உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இப்போ இந்த யுனெஸ்கோ அமைப்பின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம் சார்ந்த விஷயங்களை நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து படிக்க போறோம்.
அதுதான் நாளந்தா பல்கலைக்கழகம். இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கற்றலின் மையமாக திகழ்ந்தது. ராஜகிருகம் பீகாரில் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பழமையான பல்கலைக்கழகங்கள்ல இதுவும் ஒன்று. மகாவீரா விகாராவின் இடிபாடுகளை ஐநா சபையின் யுனெஸ்கோ அமைப்பு வந்து உலக பாரம்பரியத்தலமாக அறிவிச்சாங்க. ஸோ தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் நகரங்களுக்கு இடையிலான தொடர்பு மையமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாளந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவில் இருக்கு. தட்சசீலா பல்கலைக்கழகம் இந்தியாவில் இருக்கா வேற எது நாட்டில் இருக்கா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். ஓகேங்களா? இப்போ முக்கியமான நகரங்களுக்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்கு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ரீக்ரியேஷனல் டவுன் பனாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன் நியூ டெல்லி, இண்டஸ்ட்ரியல் டவுன் ஜாம்செட்பூர், ரிலிஜியஸ் டவுன் மதுரை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவின் முதல் சர்வதேச விண்வெளி நிலையத்தை இஸ்ரோ தொடங்குவதற்கு திட்டமிட்டுள்ள ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்தியாவுக்குன்னு தனியாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் நாங்கள் உருவாக்க போறோம், ஸோ இந்த ஆண்டுக்குள்ள உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரோ தலைவர். ஸோ எந்த ஆண்டை சொன்னாங்க அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விட 2028 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? ஸோ 2027 ஐஎம்எஃப் சொன்னாங்க இந்தியா வந்து 2027 உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும், ஜெர்மனி ஜப்பானை வீழ்த்திட்டு. அப்போ $5 trillion அவங்க அடைஞ்சிருவாங்க அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ 2024 இஸ்ரோவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ககன்யான் திட்டத்திற்கு 2024 வந்து இலக்காக வச்சிருக்காங்க. ஸோ 2070 இந்தியா வந்து நெட் ஜீரோ எமிஷனுக்கான இலக்கு ஆண்டாக வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கு இந்தியா இலக்கு நிர்ணயிச்சுள்ள ஆண்டு எது அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அறிவிப்பு வெளியிட்டது இஸ்ரோ தலைவர் தற்பொழுது விளங்கக்கூடிய சோம்நாத் அவர்கள் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கலந்து கொண்ட நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா விஞ்ஞான் பாரதி, பாரதிய விஞ்ஞான் சம்மேளனம், இளம் விஞ்ஞானிகள் கூட்டமைப்பிற்கான ஒரு 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 கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இது அகமதாபாத்தில் நடைபெற்றிருக்கும். ஸோ அங்கே கலந்துருப்பாங்க. ஸோ இந்தியாவிற்கான சர்வதேச விண்வெளி நிலையத்துடைய செயல்பாடுக்காக ஏவ உள்ளவை அப்படின்னு பார்த்தோம்னா 8 டன் எடையுள்ள ஒரு ராக்கெட் ஏவ போகிறோம், அதோட ரோபோவையும் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். ஸோ அமிர்த காலத்துக்குள்ள பாரத விண்வெளி நிலையம் அப்படின்றது ஒன்று அமைச்சிருவோம். அமிர்த காலதம் அப்படின்றது 2047. ஓகேங்களா? அதுக்குள்ளே நமக்குன்னு தனியான ஒரு விண்வெளி நிலையம் அமைக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உருவாக்கும் ராக்கெட் அப்படின்னா இப்போ தற்பொழுது அதற்காக ராக்கெட்ஸ்லாம் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். தற்பொழுது வரைக்கும் 10 டன் எடையுள்ள சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ 20 1215 டன் வெயிட் சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட்டை நாங்க இப்போ என்ன பண்ணிருக்கோம், ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 2035 திட்டமிட்டுள்ளவை அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் முதல் கட்டம் 2028 கிரியேட் பண்ணிட்டு 2035 விண்வெளிக்கு மனிதர்களை அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு அனுப்புவதற்கும் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வருஷத்திற்கு என்ன பிளான் அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. இன்சாட் 3DS நாங்க அனுப்ப போறோம், நிசார் அப்படின்னு சொல்லக்கூடிய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை நாங்கள் அனுப்ப போறோம் அப்படின்னு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது போக ஆதித்யா L1 January 6 நிலைநிறுத்தப்படப்போகுது அப்படின்னு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கூடுதலான தகவல் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னாட்டு விண்வெளி மையம் அப்படின்றது இப்போ இருக்குல்ல, ஸோ இது சார்ந்த விவரங்களை பார்க்க போறோம். ஸோ தாழ்வான புவிவட்ட பாதையில் 400 கிலோமீட்டர் தொலைவில் இயங்கக்கூடியது, விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். 1998 தான் முதல் கட்டமாக இதை விண்ணில் ஏவணும். 2011 தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் முடிக்கப்பட்டது முழுமையாக. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2000 மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு விண்வெளி நிலையமாக பார்க்கப்படுது. குறைஞ்சபட்சம் 6 நபர்கள் எப்பொழுதுமே இருந்துட்டு இருப்பாங்க. 2024 வரைக்கும் இது செயல்படும் சொல்லியிருக்காங்க. வேணும்னா 2028 வரைக்கும் நம்மளால நீட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது நம்ம ஸ்கூல் புக்கில் சொல்லப்பட்ட விஷயம். ஸோ பல்வேறு நாடுகளின் கூட்டணிவின் மூலமாக இது உருவாக்கப்பட்டது. 2028 இந்தியா தனியாக உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ சைனா என்ன பண்ணிருக்காங்க, ஆல்ரெடி வந்து அதில் வந்து அந்த செயல்பாட்டில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்து வேற என்ன இருக்கு பார்க்கலாம். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸோட பேர் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, சைனா உருவாக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், அதாவது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இந்தியாவின் எந்த ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது? பர்டிகுலராக வந்து புவி கண்காணிப்பு 4வது செயற்கைக்கோள் PSLV C-52 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1960 பூரண மதுவிலக்கை கடைபிடிக்கும் எந்த மாநிலம் தற்பொழுது மது அருந்த அனுமதி அளித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை குஜராத் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் பூரண மதுவிலக்கு தற்பொழுது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா பீகார் கடைபிடிக்கிறாங்க, நாகாலாந்து
அலந்த் மிசோரம் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. கூடுதலாக லட்சத்தீவ் யூனியன் பிரதேசமும் கடைபிடிக்கிறாங்க. சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அனுமதிக்கப்பட்டுள்ள பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் கிஃப்ட் சிட்டியில் வந்து அனுமதிக்க போகிறாங்க. ஸோ கிஃப்ட் சிட்டியோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் கிரீன்ஃபீல்டு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வதேச நிதி சேவை மையமாகவும் திகழுது. வெளிநாட்டு நிறுவனங்களுடைய கிளைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாகவும் பார்க்கப்படுது. ஸோ இப்போ அந்த கிஃப்ட் சிட்டியில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கிளப்பு போன்ற இடங்களில் மாநில அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காரணமான விஷயம் என்ன அப்படின்னா உலகளாவிய உச்சி மாநாடு குஜராத்தில் கூடிய விரைவில் நடைபெற இருக்கு. ஸோ இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய வெளிநாட்டு பிரதிநிதிகள் மது கண்டிப்பாக அருந்துவாங்க. ஸோ அதனால் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா இந்த மது ஒழிப்பு பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த சரத்தில் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க பல்வேறு மதுபானங்களில் உள்ளக்கூடிய ஆல்கஹாலுடைய அளவுகள் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் எதில் ஆல்கஹாலுடைய அளவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா விஸ்கி ஜின் ஸ்காட்ச் ஓட்கா போன்றதில் 35-40% வரைக்கும் ஆல்கஹாலுடைய அளவு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பீர் ஒயின் அப்புறம் ஒயின் குளிர்பானத்திலலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்னென்ன அளவுகள் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ மது இலக்கு சார்ந்தே ஒரு கேள்வி ஓகேங்களா. மது ஒழிப்பு மீதான விவாதம் ஒன்றில் பங்கு பெற்ற வில்லியம் ரைட் அப்படின்ற ஒரு பங்கு பெற்றிருக்காரு. அவர் சொல்றாரு இந்தியா உட்பட எந்த நாட்டிலும் மது ஒழிப்பு கொள்கை நடைமுறைப்படுத்துவது என்பது ஏற்புடைய கொள்கை அல்ல. அவர் என்ன சொல்றாரு மது பழக்கம் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னே சொல்றாரு ஓகேங்களா. யாரு வில்லியம் ரைட் சொல்லியிருக்காரு. இந்த கேள்வி ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் கேட்கல, 2023 ஓரிரு மாதங்களுக்கு முன்பு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேங்களா. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் பாதை அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை ராஜஸ்தான் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. இப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது டெல்லி டு உத்தரப்பிரதேசம் அதாவது மீரட் வரைக்கும் தற்பொழுதுதான் புறவெளி அதிவேக விரைவு வண்டி நமோ பாரத் அப்படின்றது இந்திய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. ஓரிரு தினங்களுக்கு முன்பாக நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா, அதை ரிவைஸ் பண்ணிட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது வந்தே பாரத் ரயில் சேவை சென்னை டு திருநெல்வேலிக்கு இயக்குனாங்க ஓகேங்களா. சோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ ரயில் பற்றி இதெல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ராஜஸ்தானில் தான் முதல் அதிவேக ரயில் பாதை அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். தித்வானா மாவட்டத்தில் தயாராக இருக்கு. அக்டோபர் 2024 செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ரயில் சேவை அமைப்பை மேம்படுத்துவதற்காக இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதிவிரைவு ரயில் பாதை அப்படின்றது அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மனி போன்ற நாடுகள் மட்டும்தான் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம நடைமுறைப்படுத்தினாலும் 4வது நாடாக மாறுவோம்னு சொல்கிறாங்க. ரயில் பாதை நீளம் 60 கிலோமீட்டரும் இதற்காக நிதி ஒதுக்கீடு 819.90 கோடி அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் இதை செயல்படுத்தின பிற்பாடு என்ன ஒரு சிறப்பு உலக நாடுகள் மத்தியில் ஏற்படும் அப்படின்னா இந்தியாவுக்கு ரோலிங் ஸ்டாக்கிற்கான சர்வதேச தரத்தின்படி விரிவான சோதனை செய்த முதல் நாடு இந்தியா அப்படின்ற சிறப்பு நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சரி அடுத்த விஷயம் எனக்கு பார்க்கலாம். ஒரு புக் கண்டென்ட் தான். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் 1925 தொடங்கினாங்க. அதிவிரைவு வண்டியாக இந்தியாவில் பார்க்கப்படக்கூடியது இது கத்திமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ புதுடெல்லி டு ஆக்ரா அளவுக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க ஒரு ரயில்வே ஜோனும் ஹெட் குவார்ட்டர்ஸையும் சரியாக இணைச்சிருக்காங்களா. ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா கரெக்ட் தான், நார்த்தன் ரயில்வே நியூ டெல்லி, வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை ஓகே, சென்ட்ரல் ரயில்வே சென்னை கொடுத்துருக்காங்க. சென்னை வந்து சதர்ன் ரயில்வே அப்படின்னு அப்போ சென்ட்ரல் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர் என்ன அப்படின்றது நீங்கள் சொல்லுங்க ஓகேங்களா. சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. பூஞ்ச் ரஜௌரி அப்படின்றது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் ஓகேங்களா. ஸோ அங்கே பாகிஸ்தான் வீரர்களுடைய ஊடுருவல்கள் அப்படின்றது இருப்பதனால ஸோ அதை எதிர்கொள்ளும் விதமாக அங்கே சில கிளர்ச்சி ஈடுபட்டதுனால இருக்கு கொச்சி டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியா 2வது இடத்தையும் உலக அளவில் 16வது இடத்தையும் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போது
நம்ம வந்து ஜம்மு காஷ்மீரோட இப்போ எல்லைகளில் ஃபைட் பண்ணிருக்கோம், ஊடுருவல்கள் இன்சர்ஜென்சியை தடுக்கும் விதமாக, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எல்லை பிரச்சனை சார்ந்து பார்க்கும்பொழுது டோக்லாங் பிரச்சனை அப்படின்றது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தொடர்புடையது அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? ஸோ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்ட்டு இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் சொல்கிறது மாதிரி மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லை கோடுகளை நம்ம சொல்லுவோம் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தமிழகத்தை சார்ந்த எஸ் கலைவாணி என்னும் வீராங்கனை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குத்துச்சண்டையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு தெரியணும். ஆர் வைஷாலி அவர்கள் யார்? தமிழகத்தை சார்ந்த ஒரு வீராங்கனை, செஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க, அர்ஜுனா விருது பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், ஓகேங்களா? அது போக தமிழக வீராங்கனை கிராண்ட் மாஸ்டர் ஆனது முதல் முறை அவங்க தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தடகளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர் யூனிவர்சிட்டிஸில் நடக்கக்கூடிய 10,000 மீட்டர் ரேசஸ்ல தங்கப்பதக்கத்தை வென்றது லதா அப்படின்ற விஷயங்கள் நம்ம படிச்சோம். ஸோ அதையும் நம்ம சொல்லிட்டோம். ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் சிறந்த வீரராக ஹர்தீப் சிங் அப்படின்றவர் தேர்வு செய்யப்பட்டாரு. சிறந்த வீராங்கனையாக சவிதா தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்றது தெரியும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ குத்துச்சண்டையை சார்ந்தவங்க எஸ் கலைவாணி. ஸோ இவங்க பற்றி ஏன் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, தேசிய குத்துச்சண்டை போட்டி அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி கடந்த ஆண்டு இவங்க வெள்ளிப்பதக்கம் வென்றாங்க, இப்போ இவங்க வந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அடுத்த நேருக்கு ஒரு குயிக் ரிவிஷன் தான். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இடைநிற்றல் முற்றிலும் ஜீரோவாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக மணிப்பூரை நம்ம பார்த்தோம். மின் வாகன கண்காட்சி டெல்லியில் நடைபெற்றதுன்னு பார்த்தோம். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு ஆன லட்சினை திருவள்ளுவர் படம் போட்டது அப்படின்றது பார்த்தோம். உலகின் சிறந்த உணவு நகரங்கள் அப்படின்னு பார்த்ததுல பெர்லின் அப்படின்றது முதன்மையான இடம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மும்பை அப்படின்னு பார்த்தோம். கர்ணிகாரா மண்டபம் அப்படின்றது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் ஆசிய விருதிற்கு தேர்வாகி இருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம். முதல் சர்வதேச விண்வெளி நிலையம் 2028க்குள்ளே முதல் கட்டமாக நாங்கள் அமைச்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரோ, ஓகேங்களா? பூர்ண மதுவிலக்கு 1960ல இருந்து குஜராத் ஃபாலோ பண்ணாங்க, தற்பொழுது மதுவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க கிஃப்ட் சிட்டியில் அப்படின்னு பார்த்தோம். அதிவேக ரயில் பாதை அப்படின்றது ராஜஸ்தானில் அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தோம். பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுத்த விளையாட்டு வீரர் யார் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். எஸ் கலைவாணி அவர்கள் குத்துச்சண்டை விளையாட்டுன்னு தொடர்புடைய தமிழ்நாட்டை தொடர்புடையவங்க அப்படின்றது பார்த்தோம், ஓகேங்களா? இன்னைக்கான செஷன்ஸ் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், இந்த தருணத்தில் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் ஃபீட்பேக்காக தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.